மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் சென்டர் தொடர்புக்கு நைன் ஜீரோ அல்லது நைன் டபுள் நைன்

மோடிக்கு வியூகம் பண்ணி அவர் வெற்றி பெற செஞ்சிருக்காரு ரஜினிகாந்த் மும்பைல பார்த்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு அப்படிப்பட்ட ஒருவரை பிரசாந்த் கிஷோர் தனிநபரை கூப்பிட்டு வந்திருக்காரு வடநாட்டு பிராமணர்னு நீங்க பாக்குறீங்க அவ்வளவுதான் உங்க வேலை வந்து தலித் உங்க வேலை இல்ல பயம் வந்துருச்சோ ஒருவேளை மோடியவே வெற்றி பெற வச்சவரு ஸ்டாலின் வெற்றி பெற வச்சிருவாரு அப்படின்ற பயம் வந்துருச்சோ சிஏ விஷயத்துக்கு பேசுறாரு என்பிஆர் விஷயத்துக்கு பேசுறாரு முஸ்லீம்களை தூண்டி விடுறாங்க பீதி கலப்புறாங்கன்றாரு இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு அவரும் எதிரியா பாக்கல நம்ம ஸ்டாலினோ அண்ணன் உதயநிதியோ இவங்க ரெண்டு பேரும் ரஜினியை எதிராக பார்க்கல அவங்க ரஜினியை நடிகராக பார்க்குறாங்க

திருச்சி விஜயரகு பாஜக நிர்வாகி இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டார் இஸ்லாமிய பெயர்களை கொண்ட நபரால் கொல்லப்பட்டார் பாட்டுக்கரியை கொண்டு போய் ஒரு மாணவன் வாயில திணிக்கிறீங்க அடிக்கிறீங்க அதுக்கப்புறம் கிஸ் ஆஃப் லவ் அர்ஜுன் சம்பத் காதலர் தினத்தை எதிர்க்கிறாரு அதனால நாங்க காதலிக்கிறோம் முத்தம் கொடுக்கிறோன்னு படிக்க வந்த புள்ள மேல ஏறி படுக்கிறீங்க முத்தம் கொடுக்குறீங்க பிப்ரவரி பதினாலு காதலர் தினம் நடக்க போகுது வேலண்டைன் டே சொல்லுங்க காதலர் தினம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க காதலர் தினத்துக்கு தான் ஆங்கிலத்தில் வேலண்டைன் ஸ்டே இல்லைங்க தப்பு வேலண்டைன்கிறது காதல் வேலண்டைன்கிறது ஒரு பாதிரியாரோட பேர் வேலண்டைன் பாதிரியார் உங்களுக்கு பிரஷாந்த் கிஷோர் பிராமணரு விஜயரகு ரகு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் ஆராசா தலித் சமூகத்தை சார்ந்தவர் இப்படி எல்லாம் நீங்க வந்து அஞ்சாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் இந்த வேலண்டைன் டே வந்துருச்சுன்னா சக சிறுமிக்கு தொந்தரவு கொடுக்குறான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல நீங்க இன்னைக்கு இடதுசாரிகளும் குறிப்பாக கம்யூனிஸ்டுகளும் மாவோயிஸ்டுகளும் குறிப்பாக இஸ்லாமியர்களும் எங்க பல்கலைக்கழகங்கள்ல இருக்காங்களோ அந்த நிர்வாகம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கோம் பாதிப்பு இஸ்லாமியர்கள் தான் உட்காருவாங்க ரஜினிகாந்த் முன்னாடி வந்து நிக்கிறோம் அப்படிங்கிறாரு மேல உங்களுக்கு என்ன சார் பண்ணணும் இல்ல போராடக்கூடிய எத்தனை முஸ்லீம் அமைப்புகளுடைய தலைவர்களையோ இல்ல அந்த கூட்டம் பெண்களையோ குழந்தைகளோட வச்சுக்கிட்டு இருக்க பெண்கள் எல்லாரையும் அழைச்சி பாய்ஸ் கார்டன்ல உட்கார வச்சு ரஜினிகாந்த் எத்தனை முறை பேசினாரு அறுபது நாள் கழிச்சு ரஜினிகாந்த் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இது சரியான ஒரு சட்டம்ன்றாரு எத்தனை மத குருமார்களும் உட்காந்து வச்சு பேசினாரு மத குருமார்கள் தூண்டி விடுறாங்கன்னு சொல்றாரு மத குருமார்கள் அவர் சொல்ல மாட்டாரு அது தெரியும் அது எல்லாருக்கும் வேற எந்த மத குருமார சொல்றாரு

பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் இந்து மக்கள் கட்சி தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு அர்ஜுன் சம்பத் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல சிறப்பா இருக்கு கடந்த பொங்கல் அன்று பதினாலாம் தேதினு நினைக்கிறேன் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அன்னைக்கு பேச தொடங்கினது அதற்கு பிறகு இந்த ஒரு பதினைந்து இருபது நாட்களாகவே அவர் தான் விவாதம் அவர் எது பேசினாலும் விவாதம் ஆயிடுது அது ஒரு பிரச்சனை

இவருடைய ஆன்மீக அரசியல் இதுதான் அப்படின்றாங்க உங்க பார்வையில அவருடைய ஆன்மீக அரசியல தெளிவா இதெல்லாம் அப்படின்னு காட்டிட்டு இருக்காரு அப்படின்றது உண்மைன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவருடைய ஆன்மீக அரசியல் வேற ஏதாவதா இல்ல அவருடைய ஆன்மீக அரசியல் கொள்கைகளை உள்ளத்தில் உள்ளதை அவர் வெளிப்படுத்துகிறார் அவருடைய ஆன்மீக அரசியல் கொள்கைகள் இதுதான் அவருடைய அணுகுமுறைகள் இதுதான் இல்ல எஸ் எஸ் உடைய ஆன்மீக அரசியல அவர் செய்யறதெல்லாம் அவருடைய நடவடிக்கைகள் அவர் எது எதெல்லாம் ஆதரிக்கிறாரோ அதோடைய ஆன்மீக அரசியலா தெரியுது அதுதான் ரஜினியுடைய நிரூபிக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறை வேறு ஆர்எஸ்எஸ் அணுகுமுறை வேறு ரஜினிகாந்தைய அணுகுமுறை என்பது வேறு ரெண்டு பேரும் இந்த மூணு சொல்றீங்க இல்லையா ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரஜினிகாந்த் இந்த மூணும் வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு களங்களில் வெவ்வேறு அணுகுமுறையோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவங்க இந்த மூணு பேர்த்துடைய எண்ணமும் தேச நலன் மக்கள் நலன் தான் புரியுதுங்களா நீங்க வந்து இது எல்லாமே ஒன்று அப்படின்னு அவங்கள வந்து ஒரு இதெல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக நீங்க அது வந்து நீங்க சிந்திக்கிறதுங்கிறது அவ்வளவு சரியான இல்ல முரசொலியை தொட்டு பாக்குறாரு திமுக தொடரா அதே போல பெரியார் வரலாறு பேசுறாரு அப்படின்னா அவருடைய ஆன்மீக அரசியல் பெரியாரியவாதிகளுக்கு எதிரான ஆன்மீக அரசியல் அதாவது முரசொலியை தொடறாரு இல்லையா முரசொலியை பத்தி என்ன சொன்னாரு முரசொலி வந்து திமுக பத்திரிகைன்னு சொன்னாரு ஆனா அத உடனே திமுகவுக்கு சார்ந்தவங்க அவங்களுடைய அந்த ஆதரவாளர்கள் எல்லாம் எதை என்னவா கொண்டு போறாங்கன்னா அதுல திமுக தலைவர் ஐயா ஸ்டாலினும் அவருடைய மகன் உதயநிதியும் ரெண்டு பேருமே என்னென்னாங்கன்னா அவர் ஒரு நடிகரு அவர் வந்து இன்னும் அரசியலுக்கு வரல வந்தால் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறத சொல்லி அவங்க அந்த விஷயத்தில் ரஜினிகாந்தை வந்து பகச்சிக்கவோ அல்லது ரஜினிகாந்துக்கு மாறுபட்ட கருத்தை சொல்லவோ அவங்க தயார் இல்லை சரி புரியுதுங்களா ஆனால் அவங்க வந்து மற்றவங்களை தூண்டி விடுறாங்க நீங்கள் வந்து ரஜினிகாந்த் வந்து இப்படி சொல்லி அவங்களே கடந்துட்டு போகும்போது மற்றவங்களை எதுக்கு அவங்க தூண்டி விடணும் அதான் திமுக பாணி இந்த தகடு வேலையில வேலையெல்லாம் திமுக எப்பவுமே பண்ணுமே கலைஞர் எப்பவுமே அவர் நேரடியா பேச மாட்டாரு அவர் பேசுறதுக்குன்னு சில வசன வியாபாரிகளை வச்சிருப்பாரு அவங்கள வச்சு திட்டுவிடுவாரு இந்திரா காந்தி அம்மா வந்து அவருடைய பேசாம மக்கள் அஞ்சு முறை அவர் அங்க அங்கீகரிச்சாங்க அஞ்சு முறை முதல் முறை உட்கார வச்சாங்க அவர் அது அதுக்கு பேர் அவங்க ராஜதந்திரம்னு சொல்றாங்க நாங்க அதுக்கு பேர் திருட்டுத்தனம்னு சொல்றோம் இல்ல ராஜதந்திரன் கூட அவங்க சொல்ல மக்கள் அங்கீகரிக்க கூடிய இடத்துல அவங்க உட்கார்ந்து பணியாற்றி இருக்காங்க அந்த மனசு கருத்த மக்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு அவர்கள் கையாளுகின்ற வழிமுறைகள்

புரியுதுங்களா ஸ்கூலுக்கு போறதுக்கு பிராமீன் வேணும் இன்னும் சொல்ல போனா பொண்ணு கேக்கறதுக்கு ஹிந்து குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கலாம் சரி புரிங்களா ஐயர் ஐயங்கார் வீட்டு பொண்களை எடுத்துக்கலாம் ஆனா தேர்தல் विलंबப்படுத்துறதுக்கு மட்டும் என்னங்க தேர்தல் வியூக விதகர் மோடிக்கு வேலை செஞ்சாரு அவரு

அதை வச்சு பொழப்புத்தனம் பண்ணிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்ன சொல்லி திட்டையா வைகோ என்ன சொல்லி திட்டினா என்ன திட்டினா குடும்பத்தை உங்க குடும்பம் ஒரு மோசமான குடும்பம்னு பேசி உங்களுக்கு தெரியுங்களா இதே அழகிரியும் இதே ஸ்டாலினும் மிகப்பெரிய பெரிய அளவுல வைகோக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தி அப்புறம் வைகோ கண்ணீர் பிடிச்சார் ஜாதி சொல்லி திட்டாரு அழக கருணாநிதி யார் திக்குனது வைகோ அது ஜாதி சொல்லி திட்டுனாரு யாரு இழகோவன் வரலாறு ஊதின்ட்டு இந்த மாதிரி வரலாறு நாங்கள பேசி இருக்கீங்களா நீங்க போய் உட்கார்ந்து பேசிருக்கீங்க அவங்க ஜாதி பாக்குறாங்கன்னா நாங்க பாக்குறோமா தேர்தலில் யாரு ஜாதி பாக்குறா அவங்களோட பேச்சுவார்த்தையும் நடத்தலையோ நீங்க எந்த இடங்கள்லயும் இருக்கு சார் சார் நான் ஸ்டாலின் அவர்களை பார்த்து வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செஞ்சு நீங்க பழையபடி நீங்க உங்க திமுக கொள்கை இப்படி நடங்க புரியுதுங்களா நீங்க போய் திகா கொள்கைக்கும் நீங்க போய் கம்யூனிஸ்ட் கொள்கைக்கும் வந்ததுனால ஜெயிச்சிருவாருன்ற பயம் வந்துருச்சோ பிரசாந்த் ரஜினி ரஜினி மு க ஸ்டாலின் எக்ஸ்போஸ் ஆயிட்டார் திமுக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு விட்டது பூனை வெளியே வந்து விட்டது நல்லது அதை நாங்கள் சொல்லத்தான் தெரியணும் சரி இல்லை பயம் வந்துருச்சோ ஒரு வேலை அவர் பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்துறாரு ஏன்னா மோடியவே வெற்றி பெற வச்சவர் ஸ்டாலின் வெற்றி பெற வச்சிருவாரு அப்படின்ற பயம் வந்துருச்சோ அதனால தான் ரஜினிகாந்த் ரொம்ப வேகமாக வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பெல்லாம் கொடுத்து ஆறு மாசமாக மூணு மாசமாக ஒன்று ஒரு விஷயத்துக்கு அவர் வாயே திறக்காதவர் இன்னைக்கு வேகமாக பத்திரிகையாளர்ல சிஏ விஷயத்துக்கு பேசுறாரு என்பிஆர் விஷயத்துக்கு பேசுறாரு முஸ்லீம்களை தூண்டி விடுறாங்க பீதி கிளப்புறாங்கன்றாரு இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு இவங்களுடைய சதித்திட்டத்தை எல்லாம் அவர் அம்பலப்படுத்துறாரு சரி இத்தனை வெளியே பூனை கூட்டி இப்படிதான் வெளியே வந்திருக்கே காக்கா உட்கார பணம் பழம் விழுந்துருச்சு அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல நான் அந்த படிடயில கேக்கல சார் இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் நியமனம் ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்படுது திரு ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கறாரு பிரசாந்த் கிஷோர் சார் வந்து சிஏஏ என்ன ஸ்டாலின் நேம் ஓ இப்படி ஒரு விளம்பரத்தை ரஜினிகாந்த் रजनीकांत குலுக்குறீங்க தன்னுடைய எதிரியா பாக்குறாரு திரு ரஜினிகாந்த் அப்படியா அப்படிதான் பேசுறாங்க தீமுக்காவே பெரியாரை தொட்டுட்டாரு பெரியாரை தொட்டுட்டாரு முரசோலியே பேசிட்டாரு அப்படின்னா தீமுக்காவ தான எதிரியா பாக்குறாரு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அவர் தீமுக்காவையும் சரி அவரும் எதிரியா பாக்கல நம்ம ஸ்டாலினோ

இப்ப அந்த முடிவுக்கு வந்துட்டாரு தெளிவா அப்படிதான் ஜனவரி அந்த பதினாலாம் தேதிக்கு பிறகு அவர் பேசுற பேச்சுக்கெல்லாம் அப்படிதான் இருக்குது என்ன பேசுறாரு அந்த பேசுறாரு என்ன பேசுனாரு திமுக பேசுறாரு பெரியார பேசுறாரு

ஜெயலலிதாவை பார்த்து கன்னடத்து பா பாத்தி நீங்க இப்ப ரஜினிகாந்த பார்த்து என்ன திமுக சொல்ல நீங்க ஏன் திமுக அட்டாக் பண்றது அது உங்க டூட்டி சார் சார் சொன்னாரு திமுக எம்ஜிஆர் மலையாளியும் சொல்லலையா திமுக விமர்சிக்கிறது கன்னடத்து பா பாத்தியும் சொல்லலையா அதமா அதனால தான் இந்த விவாதத்தை மக்களுக்கு தெளிவா கொடுத்துறோம் திமுக திட்டறது உங்களோட டியூட்டி இல்ல 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 முஸ்லிம்களை திட்டறது உங்க டியூட்டி அப்படியே திருமானிட்டாங்க திட்டறதா நீங்க போய் சொல்றீங்க நான் திமுகவுனுடைய அவங்க வந்து அவங்க செய்யக்கூடிய தவறுகளை அம்பலப்படுத்துறோம் சரி புரியுங்களா அவங்க முன்னுக்கு பின் பேசக்கூடிய அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறோம் நாங்க உடனே திமுக விரோதி முஸ்லிம் விரோதி எப்படி முடிவு அதிமுக அவங்க பண்ற தவறிலாம் சொல்ல சொல்லிட்டு இருக்கேன்

புரியுதுங்களா சரி அதனால அவங்களுக்கெல்லாம் வந்துங்க இந்த வீரமணியே எப்போ பார்த்தாலும் இந்த திராவிட இயக்கம்ங்கிற அடையாளத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த அடையாளம் நம்மகிட்ட கொஞ்சம் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும்னு நினைச்சிட்டு இல்லை சார் உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் இருந்து நான் எடுத்தது சார் இந்த பிக்சர் எல்லாம் வருது இதை நேர்களுக்கு காட்டுறேன் ஏங்க என்ன வருது இந்த பிக்சர் எல்லாம் வருது

திருச்சி விஜயரகு பாஜக நிர்வாகி இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டார் இஸ்லாமிய பெயர்களை கொண்ட நபரால் கொல்லப்பட்டார் இங்க இஸ்லாமிய பயங்கரவாதம் எப்படி வந்து அரசாங்கம் போலீஸ் அதிகாரி அதிகாரி சொன்னாரா போலீஸ் அதிகாரி மறுக்கிறாரு

வள்ளூர் சிலைக்கு நீங்க போயிட்டு வேக வேகமா பட்டையை போடுறதும் இதை போடுறதும் சால்மை போடுறது எல்லாம் பண்றீங்க அங்க மேரிக்கார்டு போட்டு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கு அந்த இடத்துல போய் நீங்க தேவையில்லாம சட்டப்படியான விஷயங்களை சில வந்து அச்சுறுத்தல் நடக்குது பிரச்சனை நடந்திருக்கு அந்த இடத்துல நீங்களுக்கு வருது அந்த வள்ளுவர் சிலை மீது சாணம் வீசப்பட்டு அவமதிக்கப்பட்டு அங்கே அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்ததுனால அந்த வள்ளுவர் சிலைக்கு போய் நாம் அபிஷேகம் பண்ணி திருநீர் வெச்சு

வேலண்டைன் டேயை நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்கிறோம் வேலண்டைன் டே நாங்க எதிர்க்கிறோம்னா வேலண்டைன் டே நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அன்பின் முத்தங்கள் நிகழ்ச்சி நடத்தினாங்க ஐஐடி ல நடத்தினாங்க சார் நான் ஒண்ணும் நடக்காதத சொல்லல யூடியூப்ல எல்லாம் வெளியே வந்திருக்குது அவங்க வந்து அங்க இருந்து நாங்க வந்து இந்த ஆர் எஸ் பிஜேபி அர்ஜுன் சம்பத் இவங்களை நாங்க எதிர்க்கிறோம் நாங்க காதலர் தினத்தை ஆதரிக்கிறோம் நாங்க பொது இடத்துல கட்டி பிடிப்போம் நாங்க முத்தம் கொடுப்போம்னு சொல்லி

காதலுக்கு நாங்க கடவுளே வச்சிருக்கோம் அதனால நாங்க வந்து காதலுக்கு எதிரிகள் கிடையாது ஆனால் காதலர் தினம் வேலண்டைன் டே அதுக்கு நாங்க எதிர்ப்பு காதலர் தினத்துக்கு தான் ஆங்கிலத்துல வேலண்டை காதல் பேரா வேலண்டை ஒரு பாதிரியாரோட பேர் சரி வேலண்டைன் வரலாறு தெரியுமா உங்களுக்கு வேலண்டை உங்களுக்கு பிரசாந்த் கிஷோரு பிராமணரு விஜயரகு ரகு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் ஆராசா தலித் சமூகத்தை சார்ந்தவர் இப்படி எல்லாம் நீங்க வந்து உங்க பார்வையே இருக்கு இருக்கு இந்த பார்வை பார்வை எல்லாம் எல்லாம் இதுல இருந்து வெளியே வரப்போ இந்த திமுகவோட பார்வை இல்ல உங்க பார்வை திமுக கருணாநிதி என்ன ஜாதினாரு கருணாநிதி என்ன ஜாதித்தான் இளங்கோ திட்டினாரு சரி

அவர் மன்னன் மகளுடைய கள்ளக்காதலை ஆதரித்தார் சரி அந்த கள்ளக்காதலைக்கு அவர் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து அந்த பிரேயர் ஹாலில் இடம் கொடுத்ததுனால மன்னன் அவருக்கு தண்டனம் கொடுக்குறார் தூக்கில் சிரச்சேதம் பண்ணிடுறாரு அதனால அந்த மன்னன் அவனுக்கு சிரச்சேதம் பண்ணி தண்டனம் கொடுத்து அவர் தலையை கொடுத்துட்டதுனால அவரை கொண்டுட்டதுனால அந்தனால சர்ச்சிகள் வேலண்டைன் டே

வேலன்டைன் டே காதலர் தினமா கொண்டாடிட்டு போறாங்க இளைஞர்கள் இன்னைக்கு தலைமுறை அதை வந்து காதலர் தினமா தான் கொண்டாடி போறாங்க வேலன்டைன் யாரு அதனுடைய வரலாறு எல்லாம் எடுத்து நல்ல யாரு நல்லுவர் இந்து அந்த வரலாறு எல்லாம் நீங்க சொல்லி வந்து தினம் சொல்லியெல்லாம் என்ன பண்ணலாம் நல்லா நல்ல ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வரலாறு சொல்லி மாட்டிக்கிட்டாரு இந்த மாதிரி மாட்டிக்கிறீங்க தினம் தினம் காதலர் தினம்னு நாங்க சொல்றோம் நீங்க என்னங்கறீங்கன்னா அந்த கள்ள காதலை வந்து வேலண்டைனோட குழந்தைகள் உருவாக்கிருக்கு அஞ்சாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் இந்த டே வந்துருச்சுன்னா சக சிறுமிக்கு தொந்தரவு கொடுக்கிறான் பிரச்சனையாகுது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரூம் நீங்க நீங்க ஒரு அறை வாங்கிக்கலாமே

நாங்க வந்து அதை செய்யறோம் அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது விளம்பரம் தர்றீங்க சார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏதாவது பண்ணிக்கிட்டு கரெக்ட்டா அதுல எல்லாம் விளம்பரம் தான் நல்லதுதான் அர்ஜுன் சம்பத் வேலன்டைன் டே எதுக்குறாரு அர்ஜுன் சம்பத் காதல் சின்னம்னு தாஜ்மஹால சொல்றது காதலர் தினம்னு வேலன்டைன் டே சொல்றது ரெண்டையுமே நாங்க எதிர்க்கிறோம் தாஜ்மஹால்ங்கிறது காதல் சின்னமா எதிர்த்து கேன்னா நீங்க நம்ம ஷாஜகானுக்கு அஞ்சாவது பொண்டாட்டி அந்த அம்மா இந்த மும்தாஜுக்கு கணவன் ஷாஜகான் இதுல எங்க காதல் வந்தது இது என்ன காதல் சீன் உங்க எதிர்ப்பு நீங்க காட்டி போங்க அத தான அத எதிர்ப்பு அத நீங்க உடனே எங்கள வந்து நாங்க விளம்பரம் சொல்றீங்க கொண்டாடுறவங்கள கொண்டாடிட்டு போடு அவங்க அவங்க உரிமை இல்ல சார் கொண்டாடுற நீங்க தடுக்கணும் கொண்டாடு எல்லாம் கூட்டமா திரண்டு வாங்கன்னு போஸ்ட் அடிச்சு ஓட்றீங்க ஏன் அப்படி திரண்டு வாங்கனா சொல்லுங்க இந்து உணர்வாளர்களே வாருங்கள் அப்படின்றீங்க இந்து சமயம் பண்பாடு கலாச்சாரம் காக்க வாருங்கள் இந்து சமயம் பண்பாடு கலாச்சாரம் ஆதனிக்கறவும் பாத்துப்போம் இந்து சமயத்தை ஓஹோ

நாடாளுமன்றத்திலேயே மிக தெளிவா சொல்லிட்டாரு அமித்ஷா அவர்கள் இது குடியுரிமை வழங்கக்கூடிய சட்டமே ஒழிய யாருடைய குடியுரிமையும் பறிக்கக்கூடிய சட்டமல்ல இந்திய முஸ்லிம்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இதுல இல்லைன்னு தெளிவா சொல்லியிருக்காரு அதுல வந்து ரஜினி சார் வந்து இப்ப நேத்து என்ன சொல்லிருக்காரு உண்மையிலேயே இது முஸ்லிம்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படி எங்காவது ஒரு முஸ்லீம் பாதிச்சான்னா ரஜினிகாந்தே முன்னாடி வந்து நிக்கிறோம் அப்படிங்கற எத்தனை மேல உங்களுக்கு என்ன சார் பண்ணனும் போராடக்கூடிய எத்தனை முஸ்லீம் அமைப்புகளுடைய தலைவர்களையோ இல்ல அந்த கூட்டம் பெண்களையோ குழந்தைகளோட வச்சுக்கிட்டு இருக்க பெண்கள் எல்லாரையும் அழைச்சி போயஸ் கார்டன்ல உட்கார வச்சு ரஜினிகாந்த் எத்தனை முறை பேசுனாரு போதும் அவர் இங்க டிவியில பேசுறதை அங்க உட்கார்ந்துருக்காமல்ல சார் டெல்லியிலயும் அம்பது எல்லாத்தையும் அதான் இந்த நாட்டில இருக்கிற அறுபது நாள் கழிச்சு ரஜினிகாந்த் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இது சரியான ஒரு சட்டம்ன்றாரு

அத அவர் வெளிப்படுத்தி இருக்காரு நீங்க இது மாதிரி ஆதாரம் அவர் திரட்டி இருக்கதான் எங்க போய் சொல்லுமா சொல்லுங்க சொல்லிருக்கிறோம் புகார் குடுத்திருக்கிறோம் புரியுதுங்களா அப்படியான அந்த மத வழிபாட்டு தலங்கள்ல எடுத்த முடிவின் படிதான் ரவீந்திர தாக்கப்பட்டார் அந்த மத அடி அடிப்படைவாத அந்த மசூதியில எடுத்த முடிவின் படிதான் ஜமாத்தினுடைய முடிவின் தாக்கப்படலை என்ன ஆச்சுக்கோங்க ஓடுறாங்க அந்த காட்சிகள் எதுக்காக தாக்கப்பட்டாதான் சரி சரி தாக்கப்படலையா

அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆன்மீகவாதிகளையெல்லாம் தள்ளி வச்சிட்டு மத குருமார்களை எல்லாம் மிரட்டி இந்த இயக்கங்கள் போய் அதை கையில எடுத்துக்கிச்சு சார் இப்போ எந்தெந்த இயக்கம் எஸ்டிபிஐ பாப்புலர் பிரெண்டா பண்டியா இந்த இயக்கங்களை பத்தி நான் சொல்லல நேத்தா அண்ணன் பினரையை விஜய்ன்னு சொல்லியிருக்கிறாரு என்னன்னு என்னன்னு சொல்லியிருக்காரு கேளுங்க இப்போ பிணராயி விஜயன் உங்களுக்கு தூய்மையான நல்லா தெரிஞ்சு தூய்மையான நான் சொல்லலையே பிணரையை விஜயன் இந்த விஷயத்துல அவர் ஆனா அந்த ஜாக்கிரதை உணர்வு இங்க இருக்கிற நம்முடைய ராமகிருஷ்ணனுக்கும் இங்க இருக்கிறாங்க இல்லீங்களா

கிடையாது காதல் சம்பவங்கள் அது ஒன்பதாம் வகுப்படிக்கூடிய பொண்ணுங்க அந்த பொண்ணு இதுக்கு பேர் காதலா நீங்க இப்படி எல்லாம் சொல்லி இந்த மாதிரியான ஒரு மோசமான பிரச்சாரத்தை செய்யக்கூடாது அதை முறியடிக்கணுங்கிறதுக்காகத்தான் உண்மையும் சத்தியத்தையும் நாங்க பேசுறோம் சரி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அதனால நீங்க இதுக்கு வந்து நீங்க என்னங்கிறீங்க உடனே நான் விளம்பரம் தேடிக்கிறேங்கிறீங்க அப்படி அப்படி எல்லாம் விளம்பரம் ரஜினிகாந்தை வைத்து நீங்க விளம்பரம் தேடுறீங்களான்றதுதான் இப்ப கொஞ்ச காலமா உங்க மேல ஒரு சந்தேகம் பெரிய அளவுக்கு இருக்கு ரஜினிகாந்த் உங்களை எங்க எந்த இடத்துல அங்கீகரித்து பேசல அர்ஜுன் சம்பத் எனக்காக பேசி கொண்டிருக்க அவருடைய ஆன்மீ என்னுடைய ஆன்மீக நான் வந்து ரஜினி ரசிகர் மன்றத்தை சார்ந்தவனோ ரஜினி மக்கள் மன்றத்தை சார்ந்தவனோ அல்ல அவருடைய ஆன்மீக அரசியல் கொள்கைகளை ஆதரிப்பவன் அவருடைய பிராண்ட் அம்பாசிடர் அவருடைய அபிசியல் கிடையாது அரசியல் இந்து இந்துத்துவ ஆன்மீக அரசியல் அவ்வளவுதான் அப்படி நீங்க சொல்றீங்க ஆன்மீகம் அப்படிங்கிறது அப்படின்னு நான் சொல்ல

அடிப்படைவாத தலைவர் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசலையா இல்ல அது அது முழுசா அந்த விசாரணை நடக்கும் அது இல்ல அந்த வழக்கின் விசாரணை நடக்கும் அதுக்குள்ள ஆதாரம் சொன்ன உடனே விசாரணை நடக்கும் இல்ல இல்ல நான் தான் விசாரிச்சு சொல்றேன் புகார் கொடுக்கறேன் அந்த சின்ன நீ சொல்றியா வெற்றியே செல்லாதுன்னு சொல்லியா மத அடிப்படையில் ஓட்டு கேட்டிருக்கான்னு சொல்றேன் யாரு துரைமுருகனோட மத வெற்றியே செல்லாதியா மத அடிப்படையில் மக்களை அணி திரட்டி இருக்காங்க அத வெற்றியே செல்லாதுன்னு சொல்லி நான் இந்து மக்களுக்கு பணம் கொடுத்துக்கிறேன் ஸ்டாலின் இப்படி பண்ணியிருக்காரு மத கலவரத்தை தூண்றாருன்னு அங்க போய் மத கலவரத்தை தூண்றாரு அங்க போய் கிறிஸ்துவர்களை போய் தூண்டி விடுறாரு இங்க வந்து இந்த இடைத்தேர்தலில் வந்து ஜாதி நாங்க வன்னியர்களுக்கெல்லாம் அதை பண்றோம் ஜாதியை தூண்டுறாரு சாதி மத அடிப்படையில் பண்றது தானே வேலை திமுகவோட வேலை மக்களின் போராட்டம் மக்களோடு மக்களாக என்னைக்கு இணைஞ்சு ரஜினிகாந்த் பேச போறாரு சார் உணர்வுகளை எப்ப புரிஞ்சு மக்களுடைய உணர்வுகளை அவர் வந்து பிரதிபலிக்கிறாரு நீங்க யாருடைய உணர்வு வந்து மக்களுடைய உணர்வுங்கிறீங்க நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம திருமாவளவன் பேசுறது மக்கள் உணர்வுன்னு நினைக்கிறீங்க நம்முடைய திருமுருகன் காந்தி பேசுறத மக்கள் உணர்வுன்னு நினைக்கிறீங்க நீங்க வந்து சுப வீரபாண்டியன் பேசுறத மக்கள் உணர்வுன்னு நினைக்கிறீங்க எல்லாத்துக்கும் மேல எஸ்ரா சர்குணம் பேசுறதை மக்கள் உணர்வு நினைக்கிறீங்க இவங்க எல்லாம் மக்கள் கிட்ட இருந்து அன்னியப்பட்டவங்க இவங்க எல்லாம் மக்களால புறக்கணிக்கப்பட்டவங்க மக்களோட மக்களாக இருப்பவர் வருமாவலம் மக்கள்ல இருந்து ஸ்டாலின் மக்கள் இருந்து அந்நியப்பட்டவருங்க சிறுமாவனம் மக்களோட மக்களா திமுக திமுக பிரச்சாரத்தை கூப்பிட்டு போகணுமல ஏன் தூரிக்கு மட்டும் திருமாவும் அனுப்பிடாதீங்க விடுதலை சிறுகை வரும்போது உங்க கட்சி பிரச்சார மேடையில பேசுங்க சார் சார் உங்க பிரச்சார மேடையில பேசுங்க திருவலையா மக்களෙන් தான் அண்ணியப்பட்டவரா ஸ்டாலின் மக்களෙන් தான் அண்ணியப்பட்டா மக்கள் அவங்களே ஓட்டு போட்டு பிரதிநிதிகள் அம்ச்சி விட்டுட்டாங்க சட்டம் மண்டத்தில நாடாள சொல்லி வந்தாங்க சார் இப்படி போய் சொல்லி வந்தாங்க சார் சார் நீங்க அந்த போய் சொல்லி நீங்களும் தான் வாங்களே காசு கொடுத்து வந்தா நீங்க அப்படி சொல்லி வரணும் சார் கனிமொழி அவங்க சொல்லி அண்ணன் குடுக்குறாரு அண்ணன் குடுக்குறாரு ராதா ராதா கிருஷ்ணன் ஆரத்தி இல்லையா சரி

இல்லன்னு சொல்ல சொல்லுங்க எதிர்க்கு அதாவது கனிமொழியா சொல்லுது எங்க நாங்க ஜெயிச்சோம்னா நாங்க திமுக வென்று வந்துருச்சுன்னா நாங்க நடத்துற சாராய்ச்சி பாமகாவுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க பாமகாவுக்கு அங்க எந்த அளவுக்கு இருக்கு வாக்கு வாக்குவீங்கன்னு தெரியும் இன்னொன்னு அந்த வேட்பாளர் அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்ற எல்லாம் உங்க காதுக்கே வரமாட்டேதுன்னு தெரியல என்ன சொன்னாங்க பதினோரு கோடி ரூபாய் கொடுத்துட்டு சீட்டு வாங்கினாங்க ஏங்க நீங்க பரவாயில்லைங்க

பார்க்கலாம் சார் மக்கள் என்ன சொல்றாங்க என்ன முடிவு கொடுக்க போறாங்க மிக்க நன்றி ரொம்ப ஒரு பொறுமையான ஒரு நேர்காணல தான் இது போயிருக்கு நன்றி வணக்கம் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்